வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடித்து கொளுத்துற வெயிலில் குழு குழுன்னு இருக்க நுங்கு பதநீர் மாம்பழ பதநீர் எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். காலையில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்கள் வீட்டுக்காரர் காலையிலேயே தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க நுங்கு வெட்டிட்டு வரேன்னு. அங்கே தோட்டத்துக்கு போனால் தோட்டத்தில் நுங்கு வெட்டுறதுக்கு ஆளே இல்லை. எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு ஆளை பார்த்து நுங்கு வெட்டிட்டாங்க. நுங்கு வெட்டி சாக்கு முட்டையில் போட்டு கட்டி ரெடியாக வச்சுட்டாங்க, வண்டியில் தூக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் பதநீர் வாங்குறதுக்காக அங்கங்கன்னு சுற்றி போய் எப்படியோ பதநீரும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு சர்றன்னு வந்தாச்சு நுங்கோட. நுங்கு வீட்டுக்கு கொண்டு வந்ததுமா எப்படா நுங்கு வெட்டுவாங்கன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஏன்னா நுங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நுங்குன்னா அவ்வளோ இஷ்டம். வந்ததும் நுங்க வெட்டுங்க வெட்டுங்கன்னு ஒரே நச்சரிப்பு. அதனால் வீட்டில் நுங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நுங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. நுங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நுங்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நுங்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் நுங்கு வந்து. நுங்கு வந்து வெட்டி வெட்டி வைக்க வைக்க எங்கள் பிள்ளைகள் வந்து நுங்கு வந்து தனியாக அப்படியே பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன பதநீரில் போட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதனால் நுங்கு புறா பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நுங்கு நிறைய நுங்கு வெட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் பதநீரும் வந்து பதநீரை கொண்டு வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் எல்லோரும் குடிச்சிட்டோம். ஏன்னா அவ்வளவு ஆசை அதை குடிக்கிறதுக்கு. என்ன அது செமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நுங்கு வந்து எடுத்து பாத்திரத்தில் போட்டாச்சு. அதுக்குள்ளே பதநீர் ஊற்றியாச்சு. பதநீர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். நுங்கு நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா பதநீரை குறைச்சிக்கலாம். பதநீரோட அளவு நிறையனா நுங்கு குறைச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நம்மளே சேர்த்துக்கலாம். எங்கள் அனில்மா வந்து நுங்கு சாப்பிட்டது. எங்கள் அனில்மாவுக்கு வயசு வந்து ஒரு வயசு ஆகிட்டு. அது வந்து போன நுங்கு சீசனில் தான் அது கண் முழிக்காத குட்டியாக எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அது இப்போ தான் முதல் முறையாக நுங்கு வந்து டேஸ்ட் பார்க்குது. அதுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இருக்குது. அப்புறம் மாம்பழத்தில் எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். மாம்பழத்தை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் அப்படி நச்சு விட்டுட்டேன்னா அதோடய ஜூஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வரணும். அதுக்காக நச்சு விட்டுட்டேன். அப்புறம் குடிக்கும்போது அந்த மாம்பழத்தோட அந்த பீஸ் வந்து வாயில் கிடைக்கணும். அதுக்காகவே பாதி இதை நச்சு விட்டுட்டு அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பதநீர் எடுத்து அதில் ஊற்றிக்கணும். பதநீர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். மாம்பழம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் பதநீரை அளவோடு குறைச்சிக்கலாம். பதநீர் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் அதை நிறைய ஊற்றிக்கலாம். எப்படியே நம்ம விருப்பம் தான். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. விட்டுட்டோன்னா அந்த மாம்பழத்தோட அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் அந்த பதநீரில் இறங்கியிருக்கும். பொதுவாக பதநீர் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு செமையாக இருக்கும். அது மாம்பழத்தோட சேரும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அது குடிக்கிறதுக்கு. அங்கே சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தா தான், டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது அந்த சுவை வந்து தெரியும். கண்டிப்பாக அந்த சீசனில் வந்து எப்படியாவது பதநீரும் மாம்பழத்தையும் போட்டு நுங்கு எல்லாம் சேர்த்து ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். பதநீர் வந்து சுத்தமான பதநீராக இருக்கணும், கலப்படம் இல்லாததாக இருக்கணும். அப்படின்னா தான் அது அது உண்மையான டேஸ்ட் வந்து தெரியும். இந்த ஜூஸை எப்படியாவது ஒரு முறையாவது செஞ்சு குடிச்சு பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.